படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க, கூலு ஸ்பாட்டுக்கு உடனே வா அப்படின்னு. என்னப்பா திடீர்னு கூப்பிடுறீங்க? இல்லை ஒரு ஒரு காமெடி ஒன்று திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நீ டக்குன்னு வந்து ஒன்றை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார் இயக்குனர் ஆனந்த் அவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சந்தானம் சார், இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க ஆன்மீகத்தை நோக்கி இமயமலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த இமயமலைக்கு நகரும் சக்தி இருந்தால், நடமாடும் சக்தி இருந்தால், அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும். காரணம் உன்னுடைய குணம். அந்த குணம், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர் ஏன் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இமயமலையே உன்னை தேடி வரும். அந்த ஆண்டவனோட இதனால் நினைக்கிறேன் அதுக்கு நகரும் சக்தி இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் என் நண்பன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் கை தட்டாட்டியும் என் நண்பன் வந்து காமெடி பண்ணியிருக்கான், அவனுக்காக தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்னு போய் நடுவில் ஒரு கவுண்டர் போட்டார் பார்த்தீங்களா, இதுதான். அப்புறம் இந்த படத்தில் வந்து நான் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன வில்லனாக நடிச்சிருக்கேன், ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து உண்மையிலே வில்லன் இல்லையா பாப்பா? அவர் பெரிய முப்பையா? ஆமாம், அவர் பெரிய வில்லன், நான் சின்ன வில்லன். அதற்கு எனக்கு உதவியாக இருந்த ஹரி மாஸ்டர், உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு தள்ளி விட்டு மண்டலெலாம் அடிபட வச்சிங்கல்ல, மிக்க நன்றி. அப்புறம் டேரக்டர் சார் சொல்லிடுவா, இந்த டிடி அப்படின்னா என்ன அர்த்தன்றது. ஆக்சுவலாக டிடி அப்படின்னாக்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், அதுதான் இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பல எதிர்ப்புகள்லாம் வருது இல்லையா, அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது இப்போ ஏற்கனவே விஜய் சார் படத்துக்கெல்லாம் அவ்வளோ எதிர்ப்பு வருது, டிடின்னு சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த படத்தில் வந்து கேரக்டர் அந்த மாதிரி, சந்தானம் சாரே வந்து இதில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் அவர் தண்ணி அடித்து தான் ஆகணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த சீனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னை பற்றி கேட்குறப்ப அவர் சொன்னார், இல்லை கூலு நீயும் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் நீ வந்து தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைப்பா அப்படின்னேன். இல்லை இந்த சீன் வந்து தத்ரூபமாக இருக்கணும், அதனால் வந்து நீ தண்ணி அடிக்கிறத கண்டிப்பாக நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணுன்னாரு. நான் அதனால் யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே போய் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வரும்போது, இல்லை நிஜமாக தாங்க, நான் சும்மா போய் சொல்ல, இப்போ இங்கே வரும்போது கூட தண்ணி அடிச்சுட்டு வரலான் தான் நினச்சேன். சரி இருந்தாலும் நீங்களாம் எதுவும் தப்பாக நினைப்பீங்க, பாரு அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சரி, ப்ரெஸ் மீடியா மீடியா பீப்புள் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னாடியே தண்ணி அடிக்கிறேன், யார் என் மேலே என்ன கேஸ் போகிறான்னு பார்க்குறேன். புரியுதுங்களா? நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படவே இல்லை. இப்படி பயங்கரமான காமெடி அந்த படத்துல இருக்கு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி காமெடி இல்லையா? ஏ அப்போ என் சீலாம் வெட்டிட்டீங்களா பாப்பா? எனிவே அப்படியா, எனிவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வருகின்ற 28ஆம் தேதி படம் வருது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.